வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். மாமா அர்த் அப்படிங்கிற இந்த பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் பிராண்டை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அவர்களுடைய பொருட்களையும் வந்து நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம். இன்றைக்கி அந்த ஸ்டார்ட் அப் தொடங்கப்பட்டு ஒரு 6 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு, ஆனால் அவர்கள் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை எட்டியிருக்கிறார்கள். ஸோ அது எப்படி அப்படின்ட்டு பல ஸ்ட்ராட்டஜிஸில் நான் இந்த வீடியோவில் ஒரு குறிப்பிட்டு ஒரு 4 ஸ்ட்ராட்டஜிஸ் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸை பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாமா அர்த் அவங்களுடைய முதல் வெற்றிக்கான முதல் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களுக்கு டெவலப் பண்ணியிருக்கிற ஒரு பிராண்ட் பர்செப்ஷன், பிராண்ட் இமேஜ். அது என்னங்க பிராண்ட் இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பொருட்களை நீங்கள் வாங்கி பார்க்கும்போதே தெரியும், அந்த பொருட்களில் வந்து சுற்றி வந்து எப்போவுமே ஒரு வாசகங்கள் எழுதியிருப்பாங்க. இந்த ஷாம்புக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸை நாங்கள் பயன்படுத்தவே இல்லை, இதில் நாங்கள் அது பயன்படுத்தலை, இது பயன்படுத்தலை, இது வந்து இது ஃப்ரீயாக இருக்குது, இந்த கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்குது, இந்த டாக்ஸின் ஃப்ரீயாக தான் நாங்கள் இதை தயாரிச்சிருக்கிறோம் அப்படின்னு எழுதிட்டே இருப்பாங்க. அப்போ அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நாளடைவில் வாங்க மக்களுக்குள்ள மாமாஅர்த்துடைய ப்ராடக்ட்ஸில் இந்த கெடுதலான ஒரு பொருட்கள் இல்லை அப்படிங்கிற அந்த பர்செப்ஷன், அந்த மைண்ட் செட்டை வந்து டெவலப் பண்ணிடுவாங்க. அப்போ நம்பகமாக வாங்குவாங்க, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. இது வந்து ஒரே நாளில் வராது, கொஞ்ச நாள் ஆகணும். அந்த மக்கள் அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு நாள் ஆகணும், அது வரைக்கும் கன்சிஸ்டண்டாக இருக்கணும், அதுக்கப்புறமும் கன்சிஸ்டண்டாக தான் இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனத்துடைய நிறுவனர் நாங்கள் வந்து ஒரு வை பிராண்டாக இருக்க விருப்பப்படுறோம், வாட் பிராண்டாக இருக்க விருப்பப்படலை அப்படிங்கிறாரு. அது என்ன வைக்கும் வாட்டுக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பொருளை தயாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஒரு ஷாம்பு தயாரிக்கிறேன், நான் வந்து ஒரு சோப் தயாரிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறது கிடையாது. நாங்கள் வந்து எந்த ஒரு கேட்டகரியில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் கேட்டகரியில் நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்னங்க பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டி அண்ட் பர்சனல் கேர்ன்னு சொல்லும்போது அந்த இடம் ரொம்ப பெரியது, அதுக்குள்ளே நீங்கள் என்ன பொருட்களை வேணால் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் நாங்கள் சோப்பு தான் வைக்கிறோம், ஷாம்பு மட்டும்தான் வைக்கிறோம்னா நீங்கள் அதுக்குள்ளேயே தான் நீங்கள் விளையாண்டுட்டு இருக்க முடியும். ஸோ அவங்களுடைய நோக்கம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது, பர்பஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி அவங்களுடைய இந்த பியூட்டி கேர் அண்ட் பர்சனல் கேர் கீழே கிட்டத்தட்ட 300 ப்ராடக்ட்ஸ் அவங்களால ஆட் பண்ண முடிஞ்சிருக்கு. இது வந்து பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை தொடங்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலில் தொடங்கலாம், ஆனால் பிஸ்னஸில் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கும் ரொம்ப, அதாவது ஒரு டாக்டராக இன்ஜினியராக ஜெயித்த மாதிரி பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கு உடனடியாக முடியாது. அதற்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், நிறைய மாற்றங்களை செய்யணும். எப்படி கஸ்டமரை நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுறது, சேல்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது, மார்க்கெட்டிங் அட்ராக்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயத்த மாமாஅர்த் ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஸ்பேஸில் ஏகப்பட்ட போட்டியாளர்கள் வந்தாச்சு. இன்றைக்கி அவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, நம்ம சேனல்லையே வந்து நிறைய பேர்த்த பேசியிருக்கோம். அப்போ இதுலேருந்து நம்ம வந்து எப்படி கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப அருமையாக பண்ணாங்க. கோவிட் டைமில் அற்புதமாக நிறைய டிஜிட்டலில் மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே வந்து நிறைய சின்னத்திரை பிரபலங்கள் நிறையா யூடியூப் சேனல் வச்சுருக்கிறத நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அவங்க மூலமாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், இந்த பொருளை நீங்கள் பயன்படுத்துங்க, இந்த பொருளை வந்து நீங்கள் என்னுடைய சேனலில் இருக்கிற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு மார்க்கெட்டிங்கில் பல்வேறு யுக்திகளை கையாண்டார் மாமா அர்த். இது வந்து மூன்றாவது முக்கியமான விஷயம். மார்க்கெட்டிங் மூலமா நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க நல்லா அக்வயர் பண்ணாங்க. நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அது என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கணும். இவங்க ரொம்ப தெளிவா அதை அழகா பண்ணாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதனால் ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸே ஸ்டார்ட் பண்ணல, வெறும் அமேசான், வெறும் அந்த ஆன்லைன் மீடியமில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்ச காலம் கழித்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு டிராஃபிக் வர்றது தெரிஞ்சு அவங்க அவங்களுடைய சொந்த வெப்சைட்லேயே நிறைய பொருட்களை விற்க ஆரம்பித்தாங்க. அப்போது கமிஷன்ஸ் மற்ற வெப்சைட்டு கொடுக்கறது குறையும். அதோடு நிறுத்திட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது. இன்றைக்கி கோவிட்லாம் முடிஞ்சிருச்சு, மக்கள் மறுபடியும் வெளியில் வந்து அந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு விருப்பப்படுறாங்க. அப்போது இன்றைக்கி நிறைய ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸை தொடங்கிட்டு இருக்காங்க மாமாஅர்த். கிட்டத்தட்ட 50 ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸை வந்து திறந்துட்டாங்க, இன்னும் ஏராளமான ஸ்டோர்ஸை வந்து திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நம்ம வந்து ஃபிஜிட்டல் மாடல்னு கூட சொல்லுவோம். ஃபிசிக்கல் ப்ளஸ் டிஜிட்டல் இருந்தால் தான் இந்த காலத்தில் ஜெயிக்க முடியும். அதையே வந்து அவங்க அற்புதமாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க மாமாஅர்த். ஸோ அவங்களுடைய பல்வேறு யுக்திகளில் இந்த பர்டிகுலரான ஒரு 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக எனக்கு தெரிஞ்சது, அதனால் இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.